உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, இன்று தொடங்கி 11 நாட்களுக்கு அம்பாளுடைய மகிமையை சொல்லக்கூடிய பராசக்தியின் பெருமைகளை சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணகான சபையைச் சேர்ந்த பெருமக்கள் விருப்பப்பட்டிருக்கிறார்கள். அம்பிகையை வணங்குவது வழிபடுவது என்கிற முறையில் ஒரு பக்கத்தில் மிக 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 உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா தந்திரத்தின் வடிவமாகவும் இன்னொரு பக்கத்தில் ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக அம்பாளை வழிபட்டால் கூட அதற்கான பலன்களை அம்பாள் கொடுப்பாள் என்கிற நிலையில் மிக பரவலாக நிறைய பேரால் அம்பாள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் இருக்கக்கூடியதுதான் லலிதா சகஸ்ரநாமம். அம்பாள் உபாசனை என்பதும் அம்பாள் வழிபாடு என்பதும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் எல்லா இடத்திலேயும் காணப்படக்கூடியது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. பாரத தேசத்தை பொறுத்தவரையில் இந்த ஸ்பெஷாலிட்டியை சொல்லும்போது தான் சொல்லுவோம், கிராமத்துக்கு கூட உண்டு, அந்தந்த கிராமத்துக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு உண்டு, அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அதைத்தான் அந்தந்த மண்ணினுடைய வாசனைன்னு சொல்கிற வழக்கம். அந்த மாதிரி இந்த தேசத்து இந்த நாட்டு மண் வாசனை தேவியை வழிபடுவது. ரொம்ப காலத்துக்கு முன்னதாக இருந்த சரஸ்வதி நதி நாகரீகம், சிந்து சமவெளி நாகரீகம்னு சொல்கிறோமே, அந்த சிந்து சமவெளி நாகரீகம் ஒரிஜினலாக பார்த்தா சரஸ்வதி நதிக்கரையிலிருந்த நாகரீகம். குருக்ஷேத்திர யுத்தமே கூட சரஸ்வதி நதிக்கரையில் நடந்தது என்று தான் மகாபாரதம் சொல்லும். சரஸ்வதி நதி தீரத்திலிருந்த குருக்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இவ்வளவு தூரத்தில் இருந்தது நதியிலிருந்து. அந்த சரஸ்வதி நதி நாகரீகம் ஆதிகாலத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டை வைத்திருந்தது, எந்த வழிபாடு அப்போதிருந்த மக்களிடத்தில் ரொம்ப பரவலாக காணப்பட்டதுன்னு பார்த்தா அம்பிகை வழிபாடு. அம்மாவை வழிபடுவது, அம்மாவை வணங்குவதுங்கிறது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சுலபமான ஒன்று. அம்மா கிட்ட போய் கேட்கறதுக்கோ அம்மா கிட்ட மரியாதையை காட்டுவதற்கோ பெரிய பாரஃபெர்னேலியாலாம் தேவையில்லை. மிகச் சுலபமாக போய் அம்மாவை வழிபட்டு விடலாம். அப்படி அம்மாவை மிகச் சுலபமாக வழிபட்டு விடலாம் என்று நினைக்கக்கூடிய வகையில்தான் அம்பிகை வழிபாடு இந்த தேசத்தில் பல இடங்களிலேயும் காணப்பட்டது. தன்னுடைய குழந்தைகள் எதையெல்லாம் கேட்டார்களோ, அவர்கள் கேட்பதற்கு முன்னாலே, அவர்கள் கேட்கப் போகிறார்கள் என்று தெரிவதற்கு முன்னாலேயே கூட அவர்களுடைய ஆசையை அம்பிகை பூர்த்தி செய்யக்கூடியவளாக இருந்தாள் என்றும் பல சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். பக்தர்கள் என்ன மாதிரி கேட்டார்களோ அந்த மாதிரி எல்லாம் அம்பாள் வடிவம் எடுத்தாள். சகஸ்ரநாமம்னு எடுக்கும்போது சகஸ்ரநாமத்தில் 1000 நாமங்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆரம்பித்து முதல்ல ஒரு 60 நாமாவளி வரைக்கும் அம்பாளுடைய ரூப வர்ணனையைத்தான் சகஸ்ரநாமத்தில் பார்க்க முடியும். அம்பாளுடைய வடிவம் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான வடிவத்தில் அவள் வந்தாள் என்பதை சொல்லக்கூடியதுதான் நாமாவளியினுடைய முதல் பகுதி.
அப்ப அந்த வடிவத்துல வந்தால், இந்த வடிவத்தில் வந்தால், இன்ன மாதிரி வந்தால், இத்தனை கரங்களோடு வந்தால், திருமேனி இன்ன நிறம் படைத்தவளாக வந்தாள் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது வேற சில கதைகளை வைத்துக்கொண்டு, வேற சில சம்பவங்களை, வரலாற்று குறிப்புகளை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது தன்னுடைய பக்தர்கள் எப்படி ஆசைப்பட்டார்களோ அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் கேட்ட விதமாகவும் அம்பாள் வந்தாள் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய பக்தர் எப்போதாவது ஒரு முறை மட்டுமே உணவருந்தக்கூடியவர், மிகப்பெரிய தவசீலராக வாழ்ந்தவர், எப்போதாவது ஒரு சமயம்தான் அவருடைய வயிற்று பசிக்கு அவர் உணவருந்தக்கூடியவர். ஆன்மதாகத்தில், ஆன்ம பசியிலேயே தன்னுடைய காலத்தை நிரம்ப கழித்தவர். அவருக்கு சாப்பாடு வேணும், பசிக்கிறதுன்னு அவர் யார்கிட்ட கேட்பார்? தன்னுடைய தாயாக இருக்கக்கூடிய, லோக ஜனனியாக இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட தான் கேட்பார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்கிறது அவ்வளோதான். பசிக்கிறதுன்னு அவர் சொன்ன உடனே எப்படியாவது அவருக்கு சாப்பாட்டை அம்பாள் கொடுப்பதற்கு வழி செய்வாள். ஒரு தடவை ஒரு ஊருக்கு போனார். அங்கே போய் அந்த ஊர் மண்டபத்தில், அந்த ஊர் கோவிலுக்கு போனார். கோவிலில் போய் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்தார். பசிக்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அந்த ஊர் அம்பாளையே அப்படி பார்த்தார். எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொண்டு வான்னர். அதை வெறுமனை நேரம் சொல்லலை. அடி மணிக்கிழத்தி எனக்கு பசிக்கிறது, சோறு கொண்டு வா சொல் கிழத்தீனர். கிழத்திங்கிற தமிழ் வார்த்தை அழகானவள் என்கிற பொருளை தரக்கூடிய சொல், உரிமை உடையவள் என்பதும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடுறச்சே மலை கிழவோனேன்னு பாடுவார்.